ஹாய், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பைக்கான முதல் அரையிறுதி போட்டியில இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசியிருக்கிற விராட் கோலி எங்க தோல்விக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பைக்கான அரையிறுதி போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன்கள் அடிச்சாங்க. அதன் பிறகு கிளம்பிருக்கிற இந்திய அணி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்த காரணத்தினால டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஒரு ரன் எடுத்த நிலைமையில அவுட் ஆயிட்டாங்க. சிறிது நேரம் தாக்கு பிடித்த ரிஷப் பட் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் ஓரளவு பார்ட்னர்ஷிப் அணித்து விளையாட, அதன் பிறகு அவங்க இரண்டு பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க இரண்டு பேரும் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்துல இவங்க இரண்டு பேரும் அவுட் ஆக இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பா பாத்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே இந்திய அணிக்கு தான் கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தங்களோட கருத்தை பதிவு பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நியூசிலாந்து அணிகிட்ட இந்திய அணி அரையிறுதியில தோல்வியை தள்ளிவிட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றி.